हाय फ्रेंड्स वेलकम टू टेक तमिल्गी इनके नाम वीडियो पाकपोद मोबाइल यूट्यूब वीडियो एप्ली ईसिया अपलोड पड़ना अभी पता वीडियो पाती कंपा उ रोम यूस्फुला सरी वांग वीडियो कोल मोबाइल गैलरी क्लिक पड़ी के अगे पाती अल्लोड पड़ वीडियो वोपी क्लिक पड़ी के क्लिक पड़े पाती की शेर टूल यूट्यूबूम क्लिक पड़ी के क्लिक पड़ो पाती நேரா உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ வந்து அந்த இடத்துல காட்டும். கீழே நீங்கள் இப்போவே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்து கூட அப்லோடுன்னு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அப்லோடுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் அப்லோடுன்னு இப்போ கொடுத்துக்கிட்டேன். இப்போ உங்கள் வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கிறது இங்கே காட்டும். அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதோ இந்த மாதிரி வந்து கட்டிடும். ப்ரைவேட் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஜூன் 13 இருக்குல்ல, அதான் நான் இப்போ பண்ணியிருக்க அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ, அதை எடிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து தம்ப்நெயில் வந்து இந்த வீடியோக்கு செட் பண்ணலாம். மேலே பென்சில் மாதிரி இருக்குல்ல அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே தம்ப்நெயில் இது காட்டும். அங்கே கஸ்டம் தம்ப்நெயில் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தம்ப்நெயில் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. செலக்டன்னு கொடுத்துருங்க. தம்ப்நெயில் செட் பண்ணியாச்சு. டைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் வீடியோக்கும் ரிலேட்டடாக கொடுங்க. மேக்ஸிமம் வந்து ஷார்ட்டாக கொடுக்கறதுக்கு பாருங்கள். நான் இது வந்து தம்ப்நெயில் ரிலேட்டட் வீடியோ அப்படிங்கிறதுனால ஹவு டு மேக் அ தம்ப்நெயில் ப்ரொஃபஷ்னலி இன் மொபைல் அப்படின்னு கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் டைட்டிலும் தம்ப்நெயிலும் தான் ரொம்ப முக்கியம், அதனால் அதை வந்து நல்லாவே டைம் எடுத்து கூட வந்து நல்லா கேட்சியாக கொடுங்க. இப்போ நான் இதை வந்து டைட்டில் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்து நீங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சேனல் நேம் வந்து அந்த இடத்துல போடுவாங்க, சில பேர் போடாமல் விட்டுறாங்க. நான் இப்போ அதை வந்து விட்டுட்டேன். அப்புறம் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன கொடுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வேறு வேறு என்னென்ன கீபோர்ட்ஸ்லாம் வந்து போட முடியுமோ முக்கால்வாசி அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட வீடியோ வந்து ரேங்கிங் வந்து அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வரும். இதை இந்த டைட்டிலில் வந்து எப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து சர்ச் பண்ணாங்கன்னா சர்ச் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதெல்லாம் ரொம்ப நிறையவும் நான் இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி கொடுத்துருங்க. ஓகே, நான் சாம்பிளுக்கு இது உங்களுக்கு நடத்தி போட்டு காமிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாகும் அதேமாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். ஹேஷ்டாகில் அதுவும் உங்கள் சேனல் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக வந்து என்னென்ன டேக்லாம் வந்து கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுங்க. எப்படிலாம் ஒருத்தவங்க சர்ச் பண்ணுவாங்களோ அதை யோசிச்சிங்கனாலே இந்த இடத்துல டேக்கிங் வந்து கரெக்டாக கொடுக்க நமக்கு வந்து பழக்கம் பழக்கம் வந்துடும். இப்போ நான் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் தமிழ்னு கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு க்ரியேட் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுக்கலாம். இதே ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயில்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஹவு டு க்ரியேட் யூடியூப் தம்ப்நெயில் இன் மொபைல்னு கொடுக்கலாம். அடுத்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வந்து ரிலேட்டடாக நீங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா எஸ்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வந்து நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் சும்மா வச்சுங்களா வந்து எஸ்ன்னு செலக்ட் பண்ணிடாதீங்க, அப்படி கொடுத்துட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் டிசேபிள் ஆகிடும். நான் இப்போ வந்து நோன்னு கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா 18+ஆ இல்லை 18+ இல்லையா அப்படின்ட்டு தான் அந்த எஸ்ஆர் நோவான் இருக்குது. உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட் டு பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் பிளேலிஸ்ட் எந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் டிப்ஸ் டியூட்டோரியல் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பிளேலிஸ்ட் எப்படி வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது மொபைல்லேங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதை கார்ட்ஸில் தர வேணா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ டைட்டிலை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிக்கிட்டு டேக்ஸில் வந்து அந்த டைட்டிலை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் டேக்ஸுக்காகவும் பார்த்திங்கன்னா வந்து எப்படிலாம் டேக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் நான் காட்சியில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதுவும் டேக்ஸும் வந்து மேக்ஸிமம் எப்படி கொடுக்கணுன்னா வந்து அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் நீங்கள் பார்க்குறப்பயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும் இந்த டைட்டிலில் போட்டு சர்ச் பண்ணுறப்பயே. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வேறு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக இந்த டேக்கிங்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேப்பா, கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கிளிக் பண்ணால் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேட்டகிரியில் உங்கள் வீடியோ என்ன கேட்டகிரியோ இதை கொடுங்க. நம்ம இப்போ
एजुकेशन एजुकेशन कोईसन पाती स्टाडर्ड स्टाडर्ड क्लिक पड़ी के कमेंट पाती வேணும்னா அலோன் கொடுங்க அப்படி இல்லனா டிசேபிள் பண்ணி விட்டுருங்க அடுத்து அடுத்து வந்து ரேட்டிங்ஸ் னு இருக்கும் இது லைக் டிஸ்லைக் வந்து ஹைட் பண்ண வேணாம் அப்படினா வந்து எனேபிள் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அலோ எம்பெடிங் னு இருக்கும் அதே மாதிரி இத எனேபிள் பண்ணீங்க அப்படினா உங்க வீடியோவை யாரோ வாட்ஸ்அப் அங்கலாம் ஷேர் பண்ணாங்க அப்படினா அந்த வீடியோ ப்ளே பண்றப்ப வாட்ஸ்அப் ப்ளே ப்ளே ஆகும் இத வந்து டிசேபிள் பண்ணி விட்டீங்க அப்படினா அவங்க ப்ளே பண்ணா ஸ்ட்ரைட்டா இங்க யூடியூப்ல வந்து தான் அந்த வீடியோ வந்து அவங்களால பார்க்க முடியும் சோ இந்த செட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கங்க சேவ் பண்ணிக்கங்க பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பிரைவேட் இருக்குல அத கிளிக் பண்ணிக்கங்க அதல பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்கும் நீங்க வந்து எந்த டேட்ல எந்த டைம்ல வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகணும்னு முன்னாடியே நினைச்சீங்கன்னா இங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம் சோ அத கிளிக் பண்ணீங்கனாலே இந்த கேலண்டர் காட்டும் நான் சாம்பிளுக்கு இந்த டைம் இந்த டேட்லாம் கொடுக்கறேன் அதாவது இந்த டேட்ல இந்த டைம்ல தான் வந்து அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பப்ளிஷ் ஆயிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ செட்டஸ் பிரீமியர்னு கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து யூடியூப்ல வந்து காட்டும் இது வேணாம் அப்படினா வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா பேக் போய்டுங்க பேக் போய்டு ஷெட்யூல் நான் சாம்பிளுக்கு தான் இப்போ காட்டினேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைவேட் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து வியூ பண்ண வைக்கலாம் அன்லிஸ்டட்னா இந்த லிங்க்கை யாருக்கும் நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்க மட்டும் பார்க்க முடியும் பப்ளிக்கில் கொடுத்துட்டிங்கன்னா யார் வேணாலும் அந்த இதை வீடியோ வந்து பப்ளிக்காக பார்க்கலாம் ஓகே இவ்வளோதான் இப்போ நான் வந்து பப்ளிக்னு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எல்லா செட்டிங்ஸும் கொடுத்தாச்சு டாக்ஸ் போட்டாச்சு தமிழ் கொடுத்தாச்சு சேவ்னு கொடுத்தாச்சு இப்போ வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போ பப்ளிஷ் ஆன வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா யூடியூப்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் யூடியூப்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கும் அங்கே உங்கள் சேனல் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இவர் சேனல்ல கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோஸ்க்குள்ள கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பப்ளிக்கா அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆனதுனால இந்த இடத்துல இப்போ காட்டுது இப்போ வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கொடுத்துருக்க டாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க